ஹலோ, வணக்கம். வெல்கம் டு கண்ணானை கண்ணை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் குழந்தைக்கு நம்ம அறிமுகம் செய்கிற பசும்பாலில் என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணி குழந்தைக்கு கொடுக்கலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோடு ஒரு நாள் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய பாலின் அளவு, அதுக்கப்புறம் பால் விரும்பாத குழந்தைக்கு எந்த மாதிரி உணவுகள் கொடுக்கலாம், அதை பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஒரு வயசுக்கு உட்பட்ட குழந்தைக்கு பசும்பால் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் ரெகுலராக கொடுத்துட்ருக்க தாய்ப்பால் மற்றும் ஃபார்முலா மில்கே கண்டினியூ பண்ணுங்கள். சில குழந்தைக்கு பசும்பால் அலர்ஜி உண்டு பண்ணும், அதனால் முதல் நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு குழந்தைக்கு கொடுங்க. அதாவது ஒரு 5 ஸ்பூன் இல்லை 6 ஸ்பூன் இந்த மாதிரி கம்மியான அளவு கொடுங்க. குழந்தைக்கு ஒத்துக்குச்சுனா மட்டும் நீங்கள் தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிங்க. நான் படிச்சிட்ருக்க சைல்டு நியூட்ரிஷன் கோர்ஸில் பால் ஒரு நாளைக்கு குழந்தைக்கு எவ்வளோ கொடுக்கலான்னு போட்டிருந்துச்சு பார்த்தீங்கன்னா, 300 மில்லி லிட்டர். இவ்வளோ அளவு ஒரு நாளைக்கு குழந்தைக்கு, அதாவது ஒரு வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைக்கு கொடுக்கலான்னு போட்டிருந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு பசும்பால் கிடைக்காட்டி பேக்கெட் பால் கூட நீங்கள் அறிமுகம் செய்யலாம். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேட் மில்க்னு இருக்கும், அந்த மாதிரி ஃபேட் இருக்கிற மில்க் கொடுக்கறது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு அப்போ தான் வந்து வெயிட் கெயின் பண்ணுறதுக்கெலாம் உதவியாக இருக்கும். இந்த பாலை நம்ம நல்லா காய்ச்சி குழந்தைக்கு கொடுக்கணும். குறிப்பாக அதில் தண்ணீர் எதுவும் நம்ம சேர்க்கக்கூடாது. இது ரீசெண்டாக நான் டாக்டர் விசிட் போகும்போது என்னோடய டாக்டர் சொன்ன அட்வைஸ் இது. நட்ஸ் அலர்ஜி இல்லாத குழந்தையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 1 ஸ்பூன் போல் நட்ஸ் பவுடர், அதுக்கப்புறம் இனிப்புக்காக பனங்கற்கண்டு பவுடரோ இல்லை பனவெல்லமோ இல்லை ஹனி இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நட்ஸ் பவுடர் பால் கொதிக்க வைக்கும் போதே சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வடிகட்டி கொடுக்கலாம். அடுத்து நட்ஸ் பவுடரோட 1 ஸ்பூன் அளவு ராகி மாவு சேர்த்துக்கலாம். பாலில் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ராகி மாவு சேர்த்துட்டு எந்தவித கட்டியும் இல்லாதபடி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து கைவிடாமல் கலரணும். கொஞ்சம் நல்லா அந்த பால் நல்லா திக்காக மாறும். கடைசியாக இனிப்புக்காக வெல்லமோ இல்லை பனங்கற்கண்டு பவுடரோ சேர்த்துக்கலாம். அடுத்தது இந்த நட்ஸ் பவுடரோட நம்ம கொஞ்சம் குங்குமப்பூவும் பாலில் போட்டு அதை வந்து நல்லா காய்ச்சி கொடுக்கும் போது ஒரு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சில குழந்தைகளுக்கு பிடிக்கும். இதுலேயும் அதே போல் தான், இனிப்புக்காக நீங்கள் பனவெல்லமோ இல்லை பனங்கற்கண்டு பவுடரோ இல்லை ஹனி கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது பால் காய்ச்சும் போதே அதில் 1 பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா காய்ச்சி எடுத்தோம்னா அதோடய ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இனிப்புக்காக பனவெல்லம் அல்லது பனங்கற்கண்டு அல்லது ஹனி இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து பால் காய்ச்சும் போது 1 பிஞ்ச் அளவு பட்டைத்தூள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் சேர்க்கலாம். பட்டைத்தூள் ஆக்சுவலி குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லது. இந்த ஃப்ளேவர் சில குழந்தைகளுக்கு பிடிக்கும். இது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிப்புக்காக பனவெல்லமோ தேனோ இல்லை பனங்கற்கண்டு பவுடரோ இது கூட சேர்த்துக்கோங்க. இப்படி நட்ஸ்லாம் போட்டு இனிப்பு சுவையோடு குடிக்க விரும்பாத குழந்தைங்களுக்கு பாலில் மஞ்சத்தூள் 1 பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1 பிஞ்ச் அளவு பெப்பர் தூள், அதுக்கப்புறமா பனங்கற்கண்டு பவுடர் இந்த மாதிரி போட்டு கொடுங்க. இந்த மாதிரியும் குடிக்க விரும்பாத குழந்தைங்களுக்கு நம்ம ஆப்பிள், பனானா, கேரட், மேங்கோ இந்த மாதிரி மில்க் ஷேக் செஞ்சு கொடுக்கலாம். அதில் நட்ஸ் பவுடரோ இல்லை நட்ஸோ சேர்த்து கொடுக்கலாம். இனிப்புக்காக ஹனி நீங்கள் சேர்த்து கொடுங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். சில குழந்தைங்களுக்கு பசும்பாலை நம்ம இந்த மாதிரி நிறையா மெனக்கெட்டு செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த பாலோட சுவையே பிடிக்காமல் இருக்கலாம். என்னோடய குழந்தைக்கும் அப்படிதாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நான் படித்த கோர்ஸில் வந்து ஒரு நாளைக்கு குழந்தைங்க 300 மில்லி லிட்டர் வரைக்கும் பால் குடிக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அப்படி ஒருவேளை உங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி பால்லாம் குடிக்காட்டி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதுக்கு பதிலாக பால் பொருட்களான தயிர், மோர், பன்னீர், பட்டர், சீஸ், நெய் இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம குழந்தைங்க உணவில் ஆட் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோட குழந்தை அப்படிதாங்க. பசும்பால் குடிக்க விரும்பாத குழந்தை நானும் எப்படி எப்படியோ ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் அவளுக்கு பசும்பால் குடிக்கவே பிடிக்கல. ஆனால் நான் பன்னீர், சீஸ், பட்டர் இந்த மாதிரி அவளோட உணவில் டெய்லி நான் சேர்க்க ஆரம்பித்தேன். அவளுக்கும் பிடிச்சி போச்சு. ஃபைனலாக இந்த ஐடியா ஒர்க் அவுட்டும் ஆயிடுச்சு. உங்கள் குழந்தைங்க சாப்பிட்ற கஞ்சி, கூழ் அதில் கூட பசும்பாலை சேர்த்து கொடுக்கலாம். இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ண ஐடியாஸில் ஏதாவது ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்க பசும்பால் இல்லை பேக்கெட் பால் குடிக்க ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் ரொம்ப ஆசையாக இருக்கேன். நம்ம சேனலில் நிறைய பேபி ஃபுட் ரெசிபிஸ் அதுக்கப்புறம் பேபி ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸ்லாம் நான் ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம சேனலோட வீடியோஸ் அதுக்கப்புறம் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.